ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஸ்ரீ வாசவி ஜெயந்தி, கன்னிகா பரமேஸ்வரி அன்னையின் அவதார தினம். இந்த நன்னாளில் நாம் அனைவரும் அவசியம் சொல்லவும் கேட்கவும் வேண்டிய வாசவி அன்னையின் அவதார மகிமையும் சகல நன்மைகளும் தரக்கூடிய அன்னையின் மூல மந்திரம் மற்றும் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஷோடச நாமஸ்தோத்திரமும் பார்க்கலாம். சித்திரை மாதம் வளர்பிறை தசமி திதி ஸ்ரீ வாசவி ஜெயந்தியா கொண்டாடப்படுறது. பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்றும் மாங்கல்ய பலம் வேண்டும் என்றும் இந்த நன்னாளில் விரதம் இருந்து வாசவி அன்னையை வேண்டி நலம் பெறுகின்றனர். அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரித்த அன்னை ஆதிபராசக்தியின் அம்சம். இப்போ வாசவி அன்னையின் அவதாரத்தை பார்க்கலாம். கிபி 11 நூற்றாண்டு ஆந்திராவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்துல வாழ்ந்த வணிகர் குலம் குசும சிரேஷ்டி குசுமாம்பா தம்பதி நீண்ட நாட்கள் புத்திர பாக்கியம் இல்லாம இருந்தார்கள். அவர்கள் புத்திர காமிஷ்டியாகம் செய்து அன்னையை வேண்ட அவர்களோட பக்திக்கு இறங்கி அன்னையே அவர்களுக்கு தானே மகளாக வந்து பிறக்கிறார். அந்த பிறந்த நேரத்துல அன்னை பெற்றோருக்கு 4 கரங்களோட காட்சி கொடுத்து தான் இறை வடிவம் அப்படின்றத அவர்களுக்கு உணர்த்தி அடுத்த கணமே சாதாரண மழலை குழந்தையா ஆகிறா. தெய்வமே தனக்கு மகளாக பிறந்தது கண்டு அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சியோட அவளை சீரோட சிறப்போடையும் வளர்த்துன்வரா. இதோட முன்கதைய நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சமயம் ஈசனும் பார்வதியும் கைலாயத்துல வீட்டு இருந்த நேரம். அப்போ நந்தியம்பெருமான் புனித கங்கையில நீராடுறதுக்காக புறப்படுறார். காவல் பொறுப்ப யார்கிட்டயானும் ஒப்படைக்கணும் இல்லையா, அதனால தனக்கு பதிலா சமத்தி என்ற மகரிஷி கிட்டக்க அந்த காவல் பொறுப்ப ஒப்படைக்கிறார். யார் வந்தாலும் இறைவனோட அனுமதி பெற்றுதான் உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறார். சமதி என்ற முனிவரும் காவல் பணிய மேற்கொள்றார். அப்போ துர்வாச முனிவர் வரார். நந்தி பகவான் கொடுத்த உத்தரவுபடியே சமத்தி மகரிஷியும் துர்வாசரை உள்ள போறதுக்கு அனுமதிக்கல. எப்பவும் போல துர்வாசருக்கு கோபம் வருது. அவரை நீ பூலோகத்துல மனிதனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார். சமதி மகரிஷி தான் பெணுகொண்டா அப்படின்ற நகரத்துல குசும சிரேஷ்டியா பிறந்தார். முன்னால பார்த்தோம் இல்லையா குசும சிரேஷ்டின்ற அவர் தான் இவர். இது இப்படி இருக்க ஒரு நாள் கைலாயத்துல ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் நடனம் ஆடுறா. ஈஸ்வரனோட நடனத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த நந்தியம்பெருமான் ஈஸ்வரனோட காலில் போய் விழுந்து வணங்குறார். அப்போ தன்னை வணங்காம அவமதிச்சிட்டதா பார்வதி தேவி நினைக்கிறா. அதனால நந்திய பூமியில பிறக்கணும் அப்படின்னு சபிச்சிடுறா. தன்னை சபிச்சதுனால பார்வதி மேல கோபம் வருது நந்தியம்பெருமானுக்கு. அவரையும் நீங்க பூமியில பிறந்து கன்னியாக வாழ்ந்து அக்னி பிரவேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சாபமிட்டுறார். இது எல்லாமே ஈஸ்வரனோட விளையாட்டு தான் இல்லையா, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அது போலதான் இதுவும். அவர்கள் ரெண்டு பேருமே பெனுகொண்டான்ற நகரத்துல குசும சிரேஷ்டி குசுமாம்பிகை தம்பதிக்கு பிள்ளைகளா பிறக்கிறார்கள். விரூபாக்ஷன்ற பெயரோட நந்தியும் வாசவாம்பான்ற பெயரோட பார்வதியும் வளர்ந்துன்னு வரா. வாசவாம்பாவுக்கு மனப்பருவம் வருது. அந்த சமயத்துல சித்திரகாந்தன்ற விஷ்ணுவர்தன்ற அரசன் வாசவாம்பா மேல ஆசைப்படுறார். அவளை திருமணம் செய்து தரும்படி அவளோட தந்தையான குசும சிரேஷ்டிட்ட வந்து கேக்குறார். ஆனா அவரோ தன்னுடைய இன மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பெனுகொண்டா ஆட்சிக்கு உட்பட்டது 18 நகரம். அங்க வாழ்ந்துன்னு வந்த 714 கோத்திரங்களை சேர்ந்த வைஷ்யர்களோட சபை இது பற்றி விவாதிக்கிறது, கூடி விவாதிக்கிறது. அதுல சிலர் வந்து மனம் முடிக்கலாம், சிலர் வேண்டாம். 612 கோத்திரக்காரர்கள் மனம் முடிக்கலாம்னு சொல்றா. 102 கோத்திரத்தார்கள் குலப்பெருமை காக்க இதற்கு சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. கருத்து வேறுபாடு அதிகரிக்கிறது. இரண்டு பிரிவாக பிரிந்தனர். இதையெல்லாம் அறிந்த வாசவாம்பா குடும்பத்துக்குள்ள இப்படி சண்டையிட்டு பெரியறத பார்த்து மனசு வருத்தப்படுறா. அவளுக்கும் தான் காலம் முழுவதும் சிவபூஜை செய்யணும்ன்றதுதான் அவளுக்கும் மனதுல விருப்பம். அதனால தன் உயிரை கொடுத்தாவது குலப்பெருமையை காப்பாத்தணும்னு நினைக்கிறா. அதனால அங்கிருந்த ஆலயத்துக்கு முன்பு பெரிய அக்னி குண்டம் அமைச்சு அக்னி பிரவேசம் செய்யறா. வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியாக தோன்றி அங்கிருந்த அனைவருக்கும் அருள் காட்சி தந்து மறைஞ்சிடுறா. அது தொடங்கி அன்னைக்கு ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்ய தொடங்கின மக்கள். அன்றிலிருந்து வணிகர் குலம் முழுமையும் அன்னையை குலதெய்வமாகவே கொண்டு வழிபட தொடங்கினர். அந்த வாசவி அன்னையின் ஜெயந்தி தான் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல அன்னை கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஆலயங்கள் இருக்கு. வாசவி அன்னையை வழிபட சத்ருபயம் நீங்கும், நினைத்த காரியம் கைகூடும், வேண்டும் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. திருமணமாகாத பெண்கள் கன்னிகா பரமேஸ்வரியை மனதில் நினைத்து 48 நாட்கள் தியானித்தால் அன்னை மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு திருமண வரம் அருள்வாள் என்பது ஐதீகம். வாசவி அன்னையின் மூல மந்திரம் பார்க்கலாம்.
ஓம் பாலா ரூபிணி வித்மகே பரமேஸ்வரியை ச தீமகி தன்னோ கன்யா பிரச்சோதயாத். ஓம் பாலா ரூபிணி வித்மகே பரமேஸ்வரி தீமகி தன்னோ கன்யா பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லிவர சகல நன்மைகளும் கைகூடும் என்பது நிச்சயம். கன்னிகா பரமேஸ்வரி அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம். அதனால அன்னையின் ஜெயந்தி தினமான இன்று நமது வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கு பூ சாத்தி நீர்மோர் பானகம் செய்து நைவேத்தியம் செய்து வழிபடலாம். அவ்வாறு செய்ய அன்னை மனம் குளிர்ந்து நம்மை சூழ இருக்கும் இன்னல்களிலிருந்து நம்மை காப்பாள் என்பது நிச்சயம். நம்ம இப்போ வாசவி அன்னையின் ஷோடச நாம ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரி ஷோடச நாம ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஓம் சௌபாக்ய ஜனனி மாதா கன்யகா பரமேஸ்வரி விஷ்ணுவர்தன மர்தினி வாசவி சர்வமங்களா வைஷ்யவம்சோத்பவா சைவ வைஷ்யவம்சாப்தி சந்திரிகா திருத்தீய வர்ண நிலையா ஞானாக்னி குண்டவாசினி வேணுகோண்டாபுராவாசா விரூபாக்ஷ சகோதரி வைவாக மண்டபஸ்தாச்ச பாலநகர சுப்ரீதா ஆர்ய வைஷ்ய பிரபூஜிதா ஸ்ரீமத் கன்யா சிரோமணி ஏதானி ஷோடச நாமானி பக்தி வர்தகய படேத் இதி ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரி ஷோடச நாம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். வாசவி அன்னை மங்களத்தை அளிக்கக்கூடியவள், பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவள். அவள் தனது உலக இன்பங்களையும் ஆசைகளையும் நிராகரித்து அதற்கு பதிலாக மக்களுக்கு சேவை செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்தவள். அவள் கலியுகத்தில் அவதரித்த அன்னை ஆதிபராசக்தியின் அம்சம். அதனால் இந்த நன்னாளில் வாசவி அன்னையை பிரார்த்தித்து மனதில் உள்ள வேண்டுதல்களை வைக்க வேண்டுவோர்க்கு வேண்டுவன தருவாள் வாசவி அன்னை. அன்னை வாசவி சரணம். அன்னை கன்யகா பரமேஸ்வரி சரணம். நமஸ்காரம்.